கர்நாடகாவில் தாய்மொழியில் பேசியதற்காக பொது இடத்தில் அச்சுறுத்தலுக்கு ஆளானதாக நடிகை ஹர்ஷிகா வேதனை தெரிவித்துள்ளார். கன்னட நடிகை ஹர்ஷிகா பூனாச்சா தனது கணவர் மற்றும் குடும்பத்தினருடன் சமீபத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சாப்பிட சென்றுள்ளார். அப்போது உணவக வாசலில் காரை நிறுத்துவது தொடர்பாக ஒரு கும்பல் தகராறில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக நடிகை ஹர்ஷிகா பூனாச்சா சமூக வலைதள பக்கத்தில் தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் உணவக வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த காரை பின்புறம் எடுத்தால் தங்கள் வாகனத்தின் மீது இடித்துவிடும் என இருவர் கூறியதாகவும் அதனை மதித்து காரை முன்னோக்கி இயக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் கன்னடத்தில் பேசியதால் அந்த இருவரும் கோபமடைந்து பாடம் புகட்ட வேண்டும் என கூறி சில ஆட்களுடன் தனது கணவரை தாக்க முயன்றதாக குறிப்பிட்டுள்ளார். பெங்களூருவில் உள்ள உள்ளூர்வாசிகளான நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதற்கு இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், கர்நாடகத்தில் கன்னடத்தில் பேசுவது தவறா எனவும் நாம் பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானில் வசிக்கிறோமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.